ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படி அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ குளிப்பலாம் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு மட்டும் பண்ணுறது இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க அவசரப்பட்டு இன்றைக்கே போய் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்க அவசரப்பட வேணாம் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை தெளிவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய டிசி அதாவது டுவெல்த்து டிசி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது மேல்நிலை பற்றும் அதற்கு சமமான படிப்பு முடித்து பெற்ற சான்றிதழ் மார்க் ஷீட்டு உங்களுடைய டுவெல்த்து மார்க் ஷீட்டு உங்களுடைய டுவெல்த்து டிசி இது ரெண்டு பேருமே உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்ட்டிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டு உங்களுக்கு செக்லிஸ்ட்டில் வரும் நீங்கள் உரிப்பணம் வேணாம் அதர் தென் தமிழ்நாடு அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு எங்கேயாவது போய் தமிழ்நாட்டில் ப வேறு மாநிலத்தில் படிச்சுட்டு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிவிகேட் வேணும் சப்போஸ் நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இங்கேயே படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நேட்டிவிட்டி சர்ட்டிவிகேட் தேவையில்லை லாஸ்ட் டைமு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிஃபிக் வைக்காம இருந்தவங்களுக்கும் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க அதனால் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிக் இல்லைன்னா ஒரி பண்ண வேணாம் ஓகேங்களா இது வந்து அதர் ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு மட்டுந்தான் இந்த நேட்டிவிட்டி சர்ட்டிஃபிகேட் கம்பல்சரி அடுத்து பெர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எல்லாருக்கும் வைக்கணும் எல்லார்ட்டையும் இருக்கும் ஓசியை தவிர ஓகேங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சிறப்பு அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன் கோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான இது கேட்டிங்கனாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் நீங்கள் அதுக்கு போனஃபைட் வாங்கணும் இங்கே தான் படித்தீங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்ம் மட்டும் கொடுப்பாங்க அதுக்கான ப்ராஸ்பெக்டஸில் வெளியிடும் ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய சர்டிவிகேட்ஸும் உங்கள்கிட்ட கம்பல்சரியாக இருக்கணும் அடுத்து டென்த்து மார்க் ஷீட்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் எல்லார்ட்டும் இருக்க வேண்டியது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தீங்க அப்படின்றதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டீங்க அப்படின்னாலே அவங்க கொடுப்பாங்க சார் நான் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து ஒரு ஸ்கூலு எயித்துலேருந்து டென்த்து ஒரு ஸ்கூலு லெவன்த்து டுவெல்த்து ஒரு ஸ்கூல்னா நீங்கள் மூணு ஸ்கூல்லையும் போய் போனஃபைட் வாங்கணும் அவங்க ஸ்கூலில் எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிங்களோ அதுக்குரிய போனஃபைட் வாங்கணும் இது கண்டிப்பாக வேணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வேணும் ஓகேங்களா ஸோ இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து எல்லோரும் போய் சப்போஸ் வாங்கலை அப்படின்னா இன்றைக்கி போய் வாங்கிருங்க ஓகே அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது லாஸ்ட் இயர் உடைய தான் ஹால் டிக்கெட் இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா விட்டுறலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸே எழுதலை அதனால் ஹால் டிக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஹால் டிக்கெட்டு வந்து நம்ம அந்த காலத்தை விட்டுடலாம் கம்பல்சரி கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் இது தவிர இல்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ண ஒரு பேப்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரே நாளில் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு மறுதடவை உள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க என்ன கேபியில் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும் சார் இது நெட் சென்டருக்கு போகிறது பெட்ரா அப்படின்னு கேட்பீங்க சில பேர் அதில் உங்களுடைய விஷயம் நீங்கள் மொபைல்லே பண்ணலாம் இதுக்கான வீடியோ வந்து டெமோ வீடியோ லாஸ்ட் இயர் போட்டதே நம்ம சேனலில் இருக்குது இருந்தாலும் நான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே தெரியப்படுத்தப்படும் தேங்க்யூ